நடுக்கடலில் மாரடைப்பு ஏற்பட்ட இலங்கை மீனவரை இந்திய கடலோர காவல்படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். வெள்ளிக்கிழமையன்று இயந்திர கோளாறு காரணமாக சென்னைக்கு 120 கிலோமீட்டர் அருகே ஆழ்கடலில் இலங்கை படகு ஒன்று சிக்கியது. அப்போது அதிலிருந்த இலங்கையைச் சேர்ந்த மீனவர் ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து இந்திய கடலோர காவல்படைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு விரைந்த இந்திய கடலோர காவல்படை கப்பல் ராணி அபேகா மாரடைப்பு ஏற்பட்ட நபரையும் மற்றவர்களையும் ஹெலிகாப்டர் மூலம் மீட்டது. இதையடுத்து அந்த நபர் சிகிச்சைக்காக சென்னை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஏலத்தின் போது முன்வைக்கப்பட்ட விமர்சனங்கள் அனைத்தையும் விளையாட்டாக எடுத்துக்கொண்டு சரியான தருணத்தில் திறமையை வெளிப்படுத்தியிருப்பதாக பஞ்சாப் அணி வீரர் சஷாங்க் சிங்கை அந்த அணியின் உரிமையாளர் பிரீத்தி சிந்தா பாராட்டியுள்ளார். குஜராத் அணிக்கு எதிரான IPL போட்டியில் சஷாங்க் சிங்கின் அதிரடி ஆட்டத்தால் பஞ்சாப் அணி த்ரில் வெற்றி பெற்றது. கடந்த IPL ஏலத்தில் இளம் வீரர் சஷாங்க் சிங்கை எடுப்பதற்கு பதிலாக சத்தீஸ்கரைச் சேர்ந்த 32 வயதான சஷாங்க் சிங்கை எடுத்ததாக பஞ்சாப் அணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது விவாதப் பொருளாக மாறிய நிலையில் அவர் நேற்று முன்தினம் நடைபெற்ற போட்டியில் சிறப்பாக விளையாடி அணிக்கு வெற்றி தேடி கொடுத்தார். இதுகுறித்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரீத்தி சிந்தா இதேபோன்ற சூழ்நிலைகளில் நிறைய பேர் நம்பிக்கையை இழந்திருப்பார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் சஷாங்க் அப்படியல்ல என்றும் அவர் உண்மையிலேயே சிறப்பு வாய்ந்தவர் என்றும் பதிவிட்டுள்ளார். தனது நேர்மறையான எண்ணத்தால் ஏலத்தின் போது முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களை ஜாலியாக எடுத்துக்கொண்டு சரியான தருணத்தில் தனது திறமையை வெளிப்படுத்தியிருப்பதாகவும் அனைவருக்கும் முன்னுதாரணமாக திகழ்வார் என்றும் பிரீத்தி சிந்தா தெரிவித்துள்ளார். இதனிடையே பேட்டிங்கிற்கு செல்லும் முன் தனது பயிற்சியாளர் நிதானமாக இருக்கச் சொன்னதாகவும் சாதாரண ஷாட் மட்டும் விளையாடுமாறு அறிவுறுத்தியதாகவும் சஷாங்க் சிங் தெரிவித்துள்ளார். மேலும் தான் ஒருபோதும் ஸ்கோர் கார்டை பார்த்து பந்தில் கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை அணிக்கு எதிரான IPL போட்டியில் ஹைதராபாத் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க வீரர்கள் மந்தமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். பின்னர் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய சிவம் துபே அரை சதம் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 45 ரன்களில் ஆட்டமிழந்தார். அடுத்து களமிறங்கிய ஜடேஜா தனது பங்கிற்கு 31 ரன்கள் விளாசினார். சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களின் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 165 ரன்களை எடுத்தது. இதையடுத்து 166 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஹைதராபாத் அணியின் தொடக்க வீரர்கள் ருத்ர தாண்டவம் ஆடினர். அபிஷேக் சர்மா 12 பந்துகளில் 3 பவுண்டரி 4 சிக்ஸர்கள் பறக்கவிட்டு 37 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். மற்றொரு தொடக்க வீரர் ஹெட் 31 ரன்களில் ஆட்டமிழந்தார். மார்க்ரம் பொறுப்புடன் ஆடி அரை சதம் அடித்தார். இறுதியில் ஹைதராபாத் அணி 18.1 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் ஆட்டநாயகன் விருதை அபிஷேக் சர்மா வென்றார்.